தமிழ் சினிமாவில இப்போ முக்கியமான இடத்துல இருக்க சில நடிகர்கள் ஹீரோவா அவங்களோட சினிமா பயணத்துக்கு முன்னாடி இப்படி தான் தங்களோட நடிப்பு அத்தியாயத்தை தொடங்கிருக்காங்க. சந்தானம். சந்தானம்னு சொன்னதோ நமக்கு ஞாபகம் வருது அவரோட கலாய் கவுண்டர்கள் தான். இப்போ தமிழ் சினிமாவில அவரும் முக்கியமான இடத்துல இருக்காரு. தன்னோட ஆரம்ப காலத்து சினிமா பயணத்தை காமெடி கதாபாத்திரம் மூலமா தான் தொடங்கினாரு. அதுக்கப்புறம் வெளியான படங்கள்ல ஹீரோக்களே காமெடி பண்றதுனால உஷாரான இவர் வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம் படத்தின் மூலமா ஹீரோவா களமிறங்கினாரு. அதுக்கப்புறம் சில படங்கள்ல காமெடியா நடிச்சிட்டு வந்தாரு. திரும்பவும் முழு நேர ஹீரோவா மாறி இருக்காரு. இவரோட பல படங்கள் ஆண்டி வேல இருக்குங்க. சர்வர் சுந்தரம் படம் கூடிய விரைவில் வெளிவர போகுது. இவர் வெள்ளித்திரைக்கு வரத்துக்கு முன்னாடி சின்னத்திரை சீரியலான லொல்லு சபா மூலமா தான் மக்களுக்கு அறிமுகமானாரு. விஜய் சேதுபதி. இப்போ இருக்க ட்ரெண்ட் செட்டர் ஹீரோக்கள் லிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். இவர் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே வித்தியாசமாகவும் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். அவர் நடிச்ச முந்தைய படத்தோட ரோலுக்கும் அடுத்த பட ரோலுக்குமே சம்மந்தமே இருக்காதுங்க. வெரைட்டியா பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா ஆரம்ப காலத்துல சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. பல படங்கள்ல ஒரு ஓரத்துல வந்த இவர டிஷ்யூம், புதுப்பேட்டை, அஞ்சாதே, வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநலன்னு பல படங்கள்ல பாத்திருப்போம். ஆனா 2006ல சன் டிவில ஒளிபரப்பான பெண்ணன்ற டிவி சீரியல்ல இவர் நடிச்சிருக்காரு. அஜித். தமிழ் சினிமாவில தி மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் லிஸ்ட்ல இருக்காரு அஜித். ஸ்டைலா பைக் ஓட்டுற இவருக்கு அந்த காரணத்தினாலேயே ஏராளமான ரசிகர்கள் உருவானாங்க. ஆனா இவர் நடிச்ச முதல் குறும்படத்துல தன்னோட லவ்வர் பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருக்க அவங்க முன்னாடி சீன் போட நினைச்சு பைக் எடுத்து வீலிங் செஞ்சு அந்த ரோட்லயே கீழே விழுந்துருவாரு. ஹே ராமு, பெரிய ஹீரோ மாதிரி பைக்ல திரும்ப நினைச்ச, ஆனா உன் பைக்கே உன்னை கவுத்து விட்டுருச்சு பாத்தியான்னு அந்த பொண்ணை காதலிக்கிற இன்னொருத்தர் சொல்லிட்டு போவாரு. அது மட்டும் இல்லங்க, அந்த குறும்படத்துல அவருக்கு வாய்ஸ் கொடுத்ததே நம்ம MS பாஸ்கர் தான். மாதவன். தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாய் நம்ம மாடி. அலைப்பாயுதே, மின்னலே, டும் டும் டும், ஜே ஜேன்னு பல படங்களை நடிச்சு தனக்குன்னு ஒரு பெண் ரசிக பட்டாளத்தை உருவாக்கினாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கேப் விட்டு இறுதி சுற்று படத்தின் மூலமா சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி மறுபடியும் தமிழ் சினிமாவில கம்பேக் கொடுத்தாரு. ஹீரோவா களமிறங்கறதுக்கு முன்னாடி பனேகி அப்னி பாத் என்ற ஹிந்தி சீரியல் மூலமா தான் திரைக்கு அறிமுகமானாரு. இவரும் சினிமாவில நடிக்கிறதுக்கு முன்னாடி பல கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. ஸ்ரீராம். இவர ஸ்ரீனு சொன்னாதான் பல பேருக்கு அடையாளம் தெரியும். வழக்கியன், 18 கீழ் 9, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும், சோன் பப்படி, வில்லம்பு, மாநகரம்னு இவர் நடிச்ச எல்லா படங்களோட கதையுமே வேற வேற ஜானர்ல இருக்கும். வித்தியாசமான கதாபாத்திரத்தை மட்டுமே நடிச்சிட்டு வராரு நம்ம ஸ்ரீ. சைலண்டா தமிழ் சினிமா துறையில தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. இவரும் ஹீரோ என்ட்ரி குடுக்கறதுக்கு முன்னாடி கனா காணும் காலங்கள்ன்ற டிவி சீரியல் மூலமா தான் கேமராவுக்கு அறிமுகமானாரு. கல்லூரி படத்தோட ஆடிஷன் அப்போ செலக்ட் ஆகாத இவரு வழக்கு ஏன் 18 கீழ் 9 படத்துல தன்னோட யதார்த்தமான நடிப்பால தமிழ் திரையுலக ரசிகர்களை கவர்ந்தாரு. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.